Hello students, class aarambikala. Good evening students. Abhinaya, 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 say good evening. Abhinaya, miss, good evening. Miss, good evening, miss. Poorna Shri, miss, good evening. Sound adhigama irukku. Lakshana Murugan, good evening. Sound Abilan, good evening. Good evening, miss. ரொம்ப சந்தோஷம். நம்ம ஸ்கூல்ல வந்துட்டு 30 பேர் இருந்தா கூட ஒரு 4 பேர் வந்திருக்கீங்க, சந்தோஷம்தான். இப்ப வந்துட்டு ஒரு சில மனக்கணக்குகள் கேக்குறேன், அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போலாம். யார் வேணா பதில் சொல்லலாம். ஒரு கிலோ தக்காளி, ஒரு கிலோ தக்காளி 10 ரூபாய், 5 கிலோ தக்காளி 50 ரூபாய் மிஸ். வெரி குட், சூப்பர். அப்புறம் ஒரு கிலோ அரிசி 50 ரூபாய், 2 கிலோ அரிசி மிஸ் 20 ரூபாய் மிஸ். தப்பு, 100 ரூபாய், 100 ரூபாய், 100 ரூபாய், 100 ரூபாய் நான் சொன்னேன். சரி சரி, அப்புறம் 77 வாய்ப்பாடு கேக்குறேன். 77 49 49 சரி குட். அடுத்தது அடுத்தது பாருங்க, நம்மள இதுல ஒயிட் போர்டு இருக்கு, வீடியோஸ் இருக்கு. இந்த வீடியோஸ்ல கை விரல்களில் வாய்ப்பாடுன்னு ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன். அதாவது இதுல இத மடக்கிக்கணும், திருப்பி இது 27. ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இப்ப எப்படி சொல்றாங்கன்னா, இது 1 2 3 4 5, 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 இப்ப வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க எது மடக்கி இருக்குமோ அதுல இருந்து, இது ஒரு ஈஸியான மெத்தட். கவனிங்க, இங்க பாரு, 1 2 3, இது 1 2 3 4 5. திருப்பி 9 36னாக்க இத வந்து என்ன வச்சுக்கணும்னாக்க 9, இது வரைக்கும் 9 வச்சுக்கிட்டு இது 9 4, 4னா இதை வச்சுக்கிறோம். அப்போ 9னாங்கனா இந்த இது 3 இது 6 36ன்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இது 3 இது 6, 9 36. ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறேன், நல்லா கவனமா பாருங்க. ஒன்பது ரெண்டு பதினெட்டு, இது வந்து இது. அடுத்த 9 3 27, இங்க 2 இங்க 7. அடுத்தது 9க்கு மட்டும்தான் இது, 9 36, 9 5 45, 9 6 54, 9 7 63, 9 8 72, 9 9 81, 9 9 90.
ஸ்டூடண்ட்ஸ் இது புரிஞ்சதா உங்களுக்கு? எஸ். இது புரிஞ்சதா உங்களுக்கு? இங்க பாரு நான் சொல்லி தரேன். அது ஈஸியானது தான். ஒன்பதாம் வாய்ப்பாடு இப்படி வச்சுக்கிறோம். இப்படி கை வச்சுக்கிறோம். ஒன்பதாம் வாய்ப்பாடு மட்டும் ஓரொம்போ ஒன்பது, ரெண்டொம்போ பதினெட்டு, மூவொம்போ இருபத்தி ஏழு, நாலொம்போ முப்பத்தாறு, ஐயம்போ நாற்பத்தஞ்சு, ஆறும்போ ஐம்பத்தி நாலு, ஏழம்போ அறுபத்தி மூணு, எட்டொம்போ எழுபத்தி ரெண்டு, ஒம்போ ஒம்போ எண்பத்தொன்னு, பைத்தொம்போ தொண்ணூறு. புரியுதா? இப்படி கை வச்சுக்கிட்டு இது இதுவும் இது இது வந்து ரெண்டொம்போ பதினெட்டுனா இது ஒன்று, இது எட்டு, இதை மடக்கிட்டோம்னா இது ரெண்டு, இது ஏழு. புரியுதா? இப்ப நீ செய் தட்சிணா முருகன், சீ செய் ஒரொம்போ ஒன்பது சொல்லு. இப்படி கை வை தட்சிணா முருகன். ஒரொம்போ ஒன்பது, ஓரொம்போ ஒன்பது, ரெண்டொம்போ பதினெட்டு, மூவொம்போ இருபத்தி ஏழு, மூவொம்போ இருபத்தி ஏழு, நாலொம்போ முப்பத்தாறு, நாலொம்போ முப்பத்தாறு, ஐயம்போ நாப்பத்தஞ்சு, ஐயம்போது நாப்பத்தஞ்சு, ஆறும்போ ஐம்பத்தி நாலு, ஆறும்போது ஐம்பத்தி நாலு, ஏழும்போ அறுபத்தி மூணு, ஏழும்போது அறுபத்தி மூணு, எட்டொம்போ எழுபத்தி ரெண்டு, எட்டொம்போ எழுபத்தி ரெண்டு, ஒம்போ ஒம்போ எண்பத்தொன்னு, ஒம்போ ஒம்போ எண்பத்தொன்னு, பைத்தொம்போ தொண்ணூறு. தொண்ணூறு. ஏமா மீட்டிங் ஐடி 691 தான் நம்ம போட்டேன். 659. இப்போ அஞ்சு பேர் அதில் தான் வந்திருக்கிறாங்க. அஞ்சு பேர் அதில் தான் வந்திருக்கிறாங்க. அபிநயா வந்திருக்கிறா. 659 966 5369. சரி பாருமா. ஐயோ யார் இவ்வளவு திருக்கி வச்சிருக்கிறது போர்டுல? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எங்க இன்னும் ஒருத்தர் காணும், அபிநயா காணும். சரி இப்ப வந்து நான் பூர்ணாக்கு ஒரு அஞ்சு க்வெஸ்சன் கேக்குறேன். பூர்ணா, பூர்ணா ஒரு அஞ்சு க்வெஸ்சன் கேக்குறேன். பூர்ணா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், தேசிய கொடி தினம் என்னைக்கு கொண்டாடப்படுகிறது? கொடி நாள் என்னைக்கு கொண்டாடுறாங்க? கொடி நாள் என்னைக்குமா கொண்டாடுறாங்க பூர்ணா? தேசிய கொடி நாள், தேசிய கொடி தினம் என்னைக்கு கொண்டாடப்படுறாங்க? தெரியாதா? இன்னைக்குதான்மா, இன்னைக்குதான் கொண்டாடுறாங்க. சரியா பூர்ணா? அடுத்த செகண்ட் க்வெஸ்சன், உலகிலேயே மிக பெரிய விலங்கு எது பூர்ணா? பூர்ணா, என்னைக்கு கொண்டாடப்படுறாங்க?
இப்பதான் சொல்லி கொடுத்தேன் இன்னைக்குன்னு சொன்னேன். டிசம்பர் 7 வந்து கொடி தினம் சரியா? தேசிய கொடி தினம் என்னமா பூர்ணா? டிசம்பர் 7. குட், வெரி குட், சூப்பர்மா. அடுத்தது, உலகிலேயே மிக பெரிய விலங்கு எது? சிங்கம், எலிஃபன்ட், அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி பெரிய விலங்கு எது? எலிஃபன்ட். எலிஃபன்ட் வந்து நிலத்துல இருக்கிறது, நீர்லயும் சேர்த்து சொல்லு, நீர்லயும் நிலத்திலயும் இருக்கிற பெரிய விலங்கு எது? ரைட்டு தான் சொல்லு. நீர் யானை. ஆஹா, திமிங்கிலம் சொல்லுமா? திமிங்கிலம். சதுரத்தின் பரப்பளவு காணும் சூத்திரம் என்னமா பூர்ணா? சதுரத்தின் பரப்பளவு காணும் சூத்திரம் என்ன? பீகாரோட தலைநகரம் என்னமா பூர்ணா? அமெரிக்காவோட தலைநகரம் என்னமா? மிஸ் வயல், மிஸ் வயல். நான் பூர்ணாவை மட்டும்தான் கேட்டேன். பூர்ணா, பூர்ணா சொல்லுங்க, உனக்கு வந்து உலகத்திலேயே மிக பெரிய விலங்கு எது? திமிங்கிலம். ஹிப்போபோட்டமஸ். ஹிப்போபோட்டமஸ், அது நீர் யானை. ஓகேமா. ஏமா, அமெரிக்காவோட தலைநகர் என்னமா? வாஷிங்டன், வாஷிங்டன். கபிலர் தட்சிணாமுருகன் சொல்றியா? தட்சிணாமுருகன், அஞ்சு கொஸ்டின். தட்சிணாமுருகன் கேக்கலாமா? ரெடியா? தட்சிணாமுருகன், இந்தியா எப்போது சுதந்திரம் அடைந்தது? இந்தியா எப்போது சுதந்திரம் அடைந்தது? இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு ரெட் கிராஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தல ஸ்கூலுக்கு. பெரிய விலங்கு திரும்பிங்களோ, உயரமான விலங்கு எது? ஜிராஃபி. ஜிராஃபி ரைட். யார் சொன்னது? ஒட்டகச்சிவிங்கி சரியா? அடுத்தது, பாகிஸ்தானோட தலைநகர் என்ன? இஸ்லாமாபாத். என்ன தேதி சொல்லு? டிசம்பர் 25. ஓகே மிஸ், டிசம்பர் 25. சரி, அடுத்த கபிலனுக்கு விமென்ஸ் டே என்னைக்கு கொண்டாடுறாங்க மிஸ்? விமென்ஸ் டே, உலக மகளிர் தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்க? டே உலக மகளிர் தினம் மிஸ் மார்ச் 8 மிஸ். மார்ச் 8. எஸ். சரி, அடுத்தது, கேரளாவோட தலைநகரம் என்ன கபிலன்? மிஸ், கேரளாவோட தான் மிஸ். கேரளாவோட தான் மிஸ். உத்தரப்பிரதேசம். திருவனந்தபுரம். உத்தரப்பிரதேசம். ஆஹா, அது திருவனந்தபுரம் மிஸ். சரி, என்ன திருப்பிரதேசம் டே? இத இண்டிபெண்டன்ஸ் டே அவன் சொல்லிட்டான், நீ சொல்ல ரிபப்ளிக் டே என்னைக்கு கொண்டாடுறாங்க? இந்தியா குடியரசு தினம் என்னைக்கு? ஒரு நாள் தள்ளி போட்டுட்டியா நீ? சரி சரி,
அடுத்து சொல்லிட்டேன். ஓகே ஓகே, குட் பை குட் பை. சரி, இப்ப நான் சொன்னது எல்லாமே ரீகால் பண்ணி கேக்குறேன், எல்லாருமே சொல்லலாம். கொடி நாள் அடுத்து பீகாரோட தலைநகரம் என்ன? பீகாரோட தலைநகரம் பீகார் தலைநகரம் பாட்னா. பாட்னா. அமெரிக்காவோட தலைநகரம் என்ன? இந்தியாவோட தலைநகரம் என்ன? உலகத்திலேயே மிகப்பெரிய விலங்கு எது? சரி, இப்ப வந்து கட்டாயிடும், திருப்பி அதுலயே வாங்க எல்லாருமே. ஓகேவா? ஓகே. அடுத்து உலகத்திலே பெரிய மலை எது? பெரிய மலை இமயமலை. இமயமலை. சரி சரி மிஸ், ஃபர்ஸ்ட் நான் காந்தி பிறந்த தினம் என்னைக்கு? காந்தி பிறந்த நாள். காந்தி பிறந்த நாளா மிஸ்? மிஸ் நவம்பர் 2. அக்டோபர் 2. மிஸ் அக்டோபர் 2 மிஸ். அக்டோபர் 2. உலகத்திலேயே பெரிய சிட்டி எது? பெரிய நகரம் எது உலகத்திலேயே? சென்னை. ஆஹா, சென்னை சின்னது. உலகத்திலேயே கேக்குறேன், ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, இதுல பெரிய நகரம் எது? அது அமெரிக்காங்கிறது ஒரு நான் நகரம் சிட்டி கேக்குறேன். லண்டன். குட். யார சொன்னீங்க? யாரு? தட்சிணா. குட் போய். சரியா, உலகத்திலேயே பெரிய நகரம் என்னன்னா லண்டன் தான். சரியா, அடுத்தது வந்து டிவிய கண்டுபிடிச்சது யாரு? வாஸ்கோ டி காமா. ஆஹா, இந்தியாவை கண்டுபிடிச்சது தான் வாஸ்கோ டி காமா. டிவிய கண்டுபிடிச்சது வந்து ஜெயல் பாயர். ரைட் தான் சொல்லு. ஜெயல் பாயர். ஜெயல் பேர். பல்ப கண்டுபிடிச்சது யாரு? பல்ப், மின்சாரத்தை கண்டுபிடிச்சது எடிசன். வெரி குட், தாமஸ் ஆல்வா எடிசன். மிஸ் கபீரனுக்கு யாரோ சொல்லி தரங்க, நீங்க ஒவ்வொரு க்வெஸ்சன் கேக்கும்போது அவன் பக்கத்துல யாரையோ பாக்குறாங்க. சரி சரி, விடு, பரவாயில்ல பரவாயில்ல, விடு. நான் கவனிச்சிட்டே இருந்தேன். சரி, இப்ப வந்து யார உன்னை ஹோஸ்ட் பண்ணட்டுமா? பூர்ணாஸ்ரீ மிஸ் பண்ணுங்க. பூர்ணாஸ்ரீ அக்கா நீங்க சொல்லிருக்கீங்க, டக்கு நீங்க சொல்லிட வேண்டியதுதானே. பூர்ணாஸ்ரீ அக்கா நான் பக்கத்துல பாக்கும்போது நான் தான் கவனிச்சுட்டு இருந்தேன். அப்படியே டக்குன்னு கேமரா திருப்பி பாக்கலாம். சரி சரி பரவாயில்ல, விடு. பூர்ணாஸ்ரீ பத்தியா, ஏன் டக்குன்னு திருப்பல? அபிநயா கிட்ட ஒரு நாலு கேள்வி கேக்கணும். அபிநயா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் மிஸ். எங்க போனா இவ்வளவு நேரம்? மிஸ் சார்ஜர் 1% ஆயி ஆஃப் ஆயிருச்சு மிஸ். கரெக்ட்டா ஓடி போறேன், கரெக்ட்டா ஆஃப் ஆயிருச்சு. உனக்கு இப்ப ஒரு 5 क्वेश्चंस கேக்குறேன், சொல்லு. உலகத்திலேயே மிகப்பெரிய விலங்கு எது? அபிநயா. அரக்கப்பாம்பு. அட பாவி, என்ன பொறுத்தவரோ அதான். திமிங்கிலம். என்ன என்ன பொறுத்தவரோ அதான். சரி, உலகத்திலேயே மிக உயரமான விலங்கு எது? தேசிய மலர் எது? தாமரை. தேசிய விலங்கு எது? டைகர். சரி, காந்தி பிறந்த தினம் இன்னைக்கு அக்டோபர் 2.
ஓகே थैंक यू பூர்ணாஸ்ரீ நீ போடுமா இப்ப பூர்ணாஸ்ரீ சொல்லி அடி போடுமா நீங்க கவனிங்க பூர்ணாஸ்ரீ மிஸ் ஆ மிஸ் போடுற அவினேக்கு ஈஸியா கேட்டீங்க நான் லேட்டா வந்தாலும் அவ வெயிட் பண்ணிட்டு இருக்காளே நிட்டு சரி நாளைக்கு உங்களுக்கு ஈஸியா கேக்குறேன் இன்ன ரெண்டு கேள்வி கேளு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது யார் அபிநயா கணினியின் தந்தை என அழைக்கப்படுவர் யார் மிஸ் என்ன மிஸ் சார்லஸ் பேபேஜ் அத சொல்ல வரல சொல்லிட்டீங்க ரேடியோ கண்டுபிடிச்சது யார் என்னமா பூர்ணா ஜூன்னு போட்டிருக்க என்னமா இது என்ன ஆட் வருதா விளம்பரம் வருதா மிஸ் இது ஒரு இல்ல இல்ல சொல்லி அடி போடுமா மிஸ் டக்க தெரியதா தெரியுது தெரியுது சீக்கிரமா சொல்லி அடி போடு ஓகே மிஸ் வீடியோ தெரியதா மிஸ் ஆ தெரியுது தெரியுது நீ சொல்லி அடி போடு அக்கா பிஎஸ்டி டே கிராங்க சொல்லி அடி போட மாட்டிக்கறாங்க அக்கா என்னாச்சு பூர்ணா வாட்ச் பா வாட்ச் பா சொன்னல சொல்ல சொல்ல போடவே மாட்டேன்றீங்க ஆமா انا கவனிக்கல யார் வேணா சொல்லலாம் சக்கம் சக்ரம் மிஸ் நீங்க மார்க் போடுவீங்களா நான் போட்டு தான் இருக்க பாரு மிஸ் ஒரு மனுஷன் பலம் இங்க வந்துட்டு என்னமோ சாப்பிடுறது பா மின் சாலி மாடு எப்போ போட கிளாஸ் போயிட்டு நான் எடுத்துட்டுகிறேன் ரெண்டு வார்த்தை வச்சுட்டு வரும் இந்த ரெண்டுல ஒரு படமா ஒன்னு தெரியல அபிகை ஒரு கடவுள் பெருமாள் அம்பி அம்பிகை 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 பரமேஸ்வரன் ஈஸ்வரன் பரமேஸ்வரி அம்பிகை அம்பி கை ரைட் போட மிஸ் என்ன மிஸ் போட்டாங்களா நான் போடுறாங்க போடுறாங்க அம்பிகை வேண்டாம் இருக்கு பார்க்க வேண்டாம்னு இருக்குது பச்சை கலர்ல இருக்கு வேண்டாம்னு இருக்குது பூர்ணா போடுமா பூர்ணா ஆ பூர்ணா கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி நான் போடுறேன் ஹலோ மிஸ் சொல்லுமா என்ன வெளியே போயிட்டுமா
நான் இப்ப ஹோஸ்ட் பண்ணிட்டேன் ஓகே மிஸ் சப்போர்ட் கண் உங்களுக்கு எல்லாம் தெரியவே இல்ல அபிநயா தெரியதா எனக்கு தெரியல யா மேன் இன்னொரு வாட்டி ஷேர் ஸ்கிரீன் கொடு அது குடுக்காமே போயிட்டேன் மிஸ் இப்ப தெரியதா இல்ல இப்ப தான் ஸ்டார்டட் ஷேரிங் ஆ தெரியுது இப்போ தெரியுதா மிஸ் ஆ தெரியுதுமா ஆ